Welcome to Food Masala. இன்னைக்கு ரெசிபி வந்து தவா பீஸா இல்லாட்டி பேன் பீஸான்னு சொல்கிற இந்த குயிக்காக செய்யக்கூடிய இந்த பீஸா தான். இந்த பீஸா டோவை செஞ்சு வச்சுக்கிட்டால் குயிக்காக பீஸா செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தேவைப்படும் போது எடுத்து பீஸா போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நான் இந்த பீஸா எதுக்கு செய்கிறேன்னு சொன்னால், ஸ்கூலுக்கு கொடுத்த அனுப்புறதுக்காகத்தான் இந்த பீஸா செய்கிறேன். நான் 500 கிராமுக்கு தான் இந்த டோ செய்கிறேன். நான் ரெண்டு மீடியம் பீஸா செஞ்சுட்டு மீதியம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். ஒரு நாள் விட்டு அடுத்த நாளைக்கு இதை கொடுத்து விடலாம். நீங்களும் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்குக்கு தேவையான லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற இதுக்கு செய்கிறதுக்கு அவன் தேவைப்படாது. இந்த அளவெல்லாம் நான் இங்கே வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி தேவையான அளவெல்லாம் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, நார்மல் வாட்டரில் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் பதமாக வரும். இந்த பீஸா டோ பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும். சரியாக ரெஸ்டாரண்ட்டில் உள்ள மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு டாப்பிங் வந்து வேண்டிய சிக்கன் இல்லாட்டி வெஜ் ஏதாவது செஞ்சு எடுத்துக்கலாம்னா. இந்த மாதிரி டோ செஞ்சுட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் மசாஜ் பண்ணிடணும். இந்த டோவை நீங்கள் கட்டாமல் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் இதை வந்து டபுள் ஆகிறதுக்கு நான் வைக்க போகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது நைட்டுக்கு செஞ்சு வச்சுட்டா மார்னிங் இந்த டோவை எடுத்து பீஸா போட்டுக்கொள்ளலாம். நான் அப்படி தான் செஞ்சேன். இப்போ டபுள் ஆயிடுச்சு. நான் ஒரு 10:30 போல் செஞ்சு வச்சு மார்னிங் வந்து இந்த பீஸா போட்டேன். இப்போ பாருங்கள் டபுள் ஆகிருக்குது. நாங்கள் இப்படி கடையில் வாங்கி கொடுக்காமல் நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கும் நல்லா விரும்பின நேரம் செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ தேவையான அளவு டோவை எடுத்துகிட்டு மற்றதை ரப் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான நேரம் செஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ரப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறணும். நான் பேக்கிங் ட்ரீக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ள இது எடுத்திருக்கேன். அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி பட்டர் ரோல் பண்ணிக்கிறணும். அதுக்கு பேன் அந்த கீழே
ஆயில் கொஞ்சம் பூசிக்கொள்ளணும். ஆயில் சரி, பட்டர் சரி, நான் போட மறந்துட்டேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கலந்து வரும். அதனால் இந்த பேனுக்கு ஆயில் கொஞ்சம் தடவிக்கிறணும். இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துட்டு நடுவால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விடணும். இப்போ நான் வீட்டில் செஞ்ச பீஸா சாஸ் இருந்துச்சு, அதைத்தான் இங்கே நான் போடுறேன். உங்களுக்கு டொமேட்டோ வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி பீஸா சாஸ் டொமேட்டோ சாஸ்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட நான் சிக்கன் கொஞ்சம் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துருக்குறேன். மசாலாலாம் போட்டு குக் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே வச்சுக்கிறேன். இப்போ மொசரெல்லாம் சீஸ் வந்து துருவி அதை இதை மேலே போட்டுக்கொள்ளணும். பெல் பேப்பர் வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி இது மேலே வைக்கிறேன். இது இங்கே அவனில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி பேனில் செஞ்சு எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ இந்த பேனில் வைக்கிற நேரம் ஒரு நான்ஸ்டிக் தவாக்கு மேலே தான் இந்த ட்ரேயை நான் வச்சுருக்கிறேன். கீழே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அப்புறம் இந்த மேலே சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு இன்னொரு பேன் ஒன்று சூடாக்கி இதுக்கு மேலே வைக்கணும். அப்போ சீஸ் மெல்ட் ஆயிரும். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.